ரொம்ப டேஸ்டியா அதே நேரம் சிம்பிளாவும் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். தக்காளி தோசையும் தண்ணி சட்னியும். இது என்னடா இது தண்ணி சட்னி அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியாதவங்களுக்காக சொல்றேன். மதுரையில பாத்தீங்கன்னா ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சட்னி ரொம்ப ஃபேமஸான ஒன்று, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பவும் சாப்பிட்ற இட்லி தோசையோட எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னினே சொல்லலாம். ஸோ அந்த டேஸ்டியான தண்ணி சட்னியும் தக்காளி தோசையும் தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்ச மாவு தான். இந்த கப்பில் 3 கப் அளவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 to 5 தோசை சுடலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு 2 medium size தக்காளி வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட வந்து ஒரு 3 பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் இருந்துச்சுன்னா அந்த புளிப்போட அந்த காரம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த மிளகாத்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த தக்காளியில் இருக்க அந்த நீர் சத்தே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்ததுனால அந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த தக்காளி விழுதையும் அதில் சேர்க்கும்போது இன்னும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாயிடும். அதுக்காக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த அரிசி மாவை கலந்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இட்லி மாவு எடுத்திருக்கீங்க, தண்ணி கலக்காத அந்த இட்லி மாவை எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அரைச்ச விழுதை வந்து சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தோசை பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அதுவும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி தோசை மாவுலேயும் சேர்த்துருக்கேன், பட் தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால அந்த உப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த தோசை பதத்துக்கு இருக்கான்னு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சிருக்கேன், அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த தோசையை குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லமோ இருந்துச்சுன்னா மேலே அந்த மாதிரி தூவிட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த புளிப்பும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், லைட்டாக அந்த காரம் இருக்கும், அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்டியான தக்காளி தோசையோடு தொட்டுக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சூப்பரான சட்னி, அதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 20 சின்ன சின்ன பீசஸாக தேங்காய் சில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை இந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 பூண்டுப்பல், ஒரு 7 கருவேப்பிலையலை, ஒரு 7-8 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து காரத்துக்கு 1-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. சும்மா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரியும் இந்த பச்சை மிளகாய் வந்து அங்கங்கே தெரிகிற மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் பச்சை மிளகாய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்தேன். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த சட்னி வந்து எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கும்போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். சவான் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகுழுந்து இது கூடவே கருவேப்பிலை தாளிச்சு முடிச்சாச்சு. சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பவும் சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு இட்லியோ தோசையோ வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி இது. டேஸ்டியான ரெசிபிஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.